நடந்து முடிஞ்ச 10வது மற்றும் 12வது தேர்வில் சாதனை படித்த என்னுடைய தம்பி தங்கைகளுக்கும் இன்னைக்கு வந்து பெருமையோடு வந்திருக்கிற அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ சிறப்பாக நடக்க காரணமாக இருக்கிற என்னுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கும் மிஸ்டர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களுக்கும் ஏன்னா நீங்கள் தான் இரவு பகல்லாம் பார்க்காம இந்த ஏற்பாடுகள்லாம் இவ்வளோ சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க. மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை எதிர்கால தமிழகத்தின் இளம் மாணவ மாணவிகளான உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அதாவது இந்த ஒரு பாசிட்டிவ் பவர் இருக்கிறவங்கள பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி, ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. உங்கள் எல்லாரையும் முகத்தை பார்த்ததுலேருந்து. ஸோ மை டியர் குட்டி நண்பா நண்பீஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் சின்னதாக ரெண்டு நல்ல விஷயம் சொல்கிறத தாண்டி வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சி, நீங்கள் எல்லோருமே இப்போது அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போகிறீங்க, உங்கள் கெரியரை சூஸ் பண்ணக்கூடிய அந்த கட்டத்தை நோக்கி போகிறீங்க. சி, உங்களில் சில பேருக்கு ஒரு கிளியர் பிக்சர் மைண்டில் இருக்கும், அதாவது லைஃப்பில் என்னவா ஆக போகிறோம், ஒரு டாக்டர், இன்ஜினியர், ஒரு பைலட் அப்படின்னு ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று இருக்கும். அதில் ஒரு சில பேருக்கு அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் சின்னதாக ஒரு தோய்வு ஏற்படலாம், சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னென்னா, எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் உங்களுடைய முழு ஈடுபாட்டோடு உங்களுடைய 100% உழைப்பை போட்டிங்கன்னா அது யாராக இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான். அதனால் உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. உங்கள் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இந்த கெரியர் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லோரையும் மீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய ஒரு சின்னதாக ஒரு கெரியர் கைடன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க. சி, பொதுவாக நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா. சி, ஃபார் எக்ஸாம்பிள், மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா, நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போகிறீங்க, அதில் நீங்கள் சிறந்து விளங்கினீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறையா தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு.